இந்த ஆசிரமத்துல யாரும் கல்யாணம் ஆகி போகல, கல்யாணங்கிற பேர்ல வியாபாரம் ஆகி போறாங்க. மாப்பிள்ளைங்கன்னு வர எவனும் மாப்பிள்ளைங்களே இல்ல, சதாசிவத்தோட ஆளுங்க தான். கல்யாணம் முடிஞ்சதும் மும்பையிலயோ இல்ல ஃபாரின்லயோ கொண்டு போய் பாலியல் தொழில் பண்றவங்க கிட்ட பெருந்தொகைக்கு விற்கிறதுக்கு தான் சதாசிவம் கல்யாணத்தையே பண்ணி கொடுக்கறான். நான் சொல்றதுல உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா, நீ வந்ததுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போனவங்கள ஒருத்தியாவது திரும்பி வந்து நம்மளை பார்த்திருக்காங்களான்னு நீயே யோசிச்சு சொல்லு. இங்கேருந்து போனவங்க யாருமே திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா திரும்பி வர இடத்துல அவங்க யாருமே இல்ல. இந்த கொடுமை எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாலேயே தெரியும். முதல் முதல்ல கேள்விப்பட்டப்போ என் தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல ஒரு நாள் இங்க 2 குழந்தைங்களுக்கு காய்ச்சலா இருந்துச்சு. சதாசிவன் தம்பி துரப்பாண்டி இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியில சேர்க்கிறேன்னு சொல்லி மெட்ராஸ்ல இருக்கிற ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துட்டான். சதாசிவத்துக்கு விஷயம் தெரிஞ்சு கேள்விப்பட்ட உடனே கிட்னி இதயம்னு குழந்தைங்களோட உறுப்புகளை எடுத்து விற்க போற திட்டத்தை துரப்பாண்டி சொன்னான். சதாசிவம் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னப்பதான் துரப்பாண்டி சதாசிவத்தை பத்தின உண்மைகளை போட்டு உடைச்சான். அந்த பாவி சதாசிவம் பொண்ணுகளை விக்கிறது தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த கல்யாண நாடகத்தையே நடத்திக்கிட்டு இருக்கான். அவனுங்க பேசந்த நான் கேட்டுட்டேன்ற ஆத்திரத்துல என்ன கொல்ல வந்தானுங்க. உயிருக்கு பயந்து ஊமையா இருந்துடுறேன் அவனுங்க கிட்ட உயிர் பிச்சை வாங்கி இருந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கை கல்யாணன்ற பேர்ல சீரழியறத பார்த்துக்கிட்டு கண்டும் காணாம இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா உண்மையில வச்சிருக்க பாசம் உண்மையெல்லாம் சொல்ல வச்சிருச்சு. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏமாந்து போயிடாதம்மா, எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோ. ஓடி போயிடு சீதா, எங்கேயாவது ஓடி போயிடுமா. நீ தப்பிச்சு போனாதான் இங்க இருக்கிற எங்க எல்லாரையும் நீ காப்பாத்த முடியும். யாராவது தேடி வரதுக்குள்ள நீ போயிடு சீதா. அங்க பாரு சீதா, அந்த ஆடு பாத்துட்டா. வரதுக்குள்ள சீக்கிரம் ஓடு. நில்றே. என்னால முடிஞ்ச உதவி இதுதான். கதவை துற சித்ரா, போ போ சித்ரா. Thank you.
என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா? விடுங்க விடுங்க, போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க. அப்போ குளிச்சுட்டு வந்தா ஓகேவா? ஐயோ போங்க. இவங்க இப்ப கால் பண்றாங்க. யாருங்க? யார் கால் பண்றாங்க? இப்படி யோசிக்கிறீங்க? தேவி அத்தை, இப்ப எதுக்கு கால் பண்றாங்கன்னு தெரியல. என்னவா இருக்கும்? அட்டெண்ட் பண்ணுங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ. அட்டெண்ட் பண்ணிட்டா, அட்டெண்ட் பண்ணிட்டா. ஹலோ ஹலோ ஹலோ, அருண், நான் தேவி பேசுறேன்ப்பா. ஆ சொல்லுங்க த. நல்லபடியா கேரளா போய் சேர்ந்துட்டீங்களா? ஆ ஆமா. எங்க ரூம் போட்டிருக்கீங்க? வசதி எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே த, நல்லா சௌரியமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா குறைச்சல், நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ அங்க எந்த ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்க? ஏன்னா மாமா ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று அங்கே இருக்கு, நல்ல வசதியாக இருக்கும். ஆஹா சரி, ஓகே. அங்கேயே ஏற்பாடு பண்ணி தர சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் த. இந்த ஹோட்டலே பிடிச்சிருக்கு, சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நானே சொல்கிறேன். சரி த, நான் அப்புறமா பேசுகிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, ஐயோ அருண், எங்க இருக்கானா? அதைத்தான் கேட்டேன், கட் பண்ணிட்டான். அவன் சொல்லலன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டானா? கண்டுபிடிக்கிறேன், அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். என்னங்க, உங்க தேவியத்தை எவ்வளவு பாசத்தோட நமக்கு போன் பண்ணி விவரம் கேக்குறாங்க, நீங்க என்னடா இப்படி போனை கட் பண்ணிட்டீங்களே? நாம் இங்க வந்தது நம்ம இஷ்டப்படி வாழ்றதுக்கு. இவங்க கிட்ட நாம எங்க இருக்கிறோம்னு சொல்லி அவங்க அப்படி இருங்க இப்படி இருங்க, அங்க போகாதீங்க இங்க போகாதீங்கன்னு நம்ம நிம்மதியை கெடுத்துருவாங்க. இங்க எல்லாம் ஊ இஷ்டப்படி தான் நடக்கணும், சரியா? அதே நினைப்புல இருக்கீங்களே, போங்க போய் குளிச்சுட்டு வாங்க போங்க. கங்கா, இப்ப தப்பிச்சிட்ட, உன்னை போட் ஹவுஸ்ல வச்சு பாத்துக்கிறேன் சொல்றேன். Good afternoon. How can I help you? Hello. Can you please tell me how far the Kannur Tepakula temple from this place? It's very near, ma'am. Within 20 kilometers. You can travel by boat. There are plenty boats available here. We can reach within half an hour. Shall I arrange for one, ma'am? No, that's okay. Not a problem. I'll take care of it. Thank you, ma'am. Have a nice day. சூப்பரா இருக்குல்ல. எல்லாரும் மெல்ல கேறும், நோக்கி கேறுட்டா. Thank you.
நல்லா இருக்குல்ல இடம். இங்க வந்து என்னையே பார்த்துட்டு இருப்பீங்களா? உன் முகம் வேற எதையும் பார்க்க விட மாட்டேங்க சார். இங்கேயே ஆரம்பிச்சிடாதீங்க, வாங்க போலாம். நாம அந்த போட்ல போலாமா? உனக்கு பிடிச்சிருக்கா? சரி வா போலாம். நோக்கி கேரண இந்த போட்டா இவட கால வச்சு அங்கோட்டு. ஆ அங்கே பார்த்து ஒரு மணி நேரத்துக்கு இவனத்தாலும் இருக்கும். ரெண்டு பேரும் உல்லாச பயணத்துல இருக்காங்களா? எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு பாத்துறேன். அடுத்து எவட போறான்னு நான் நோக்கிட்டு நான் போன் பண்ணு சார். இரு, நீ அங்கே இருந்து ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. ஓ தம்பியா பேசுறது? நான் சாரு நினைச்சது. சொல்லுப்பா எந்த செய்யணும்? அவங்க ரெண்டு பேர்ல அந்த கங்கா உயிரோட தண்ணியை விட்டு வெளியே வரக்கூடாது. தம்பி அவளை தண்ணிக்குள்ளேயே வச்சு அவ கதையை முடிச்சிரு. எவ்வளவு பணம் வேணாலும் வாங்க. கொலையா? அதெல்லாம் எனக்கு பரிச்சயம் இல்ல. என்ன ஆளை விட்டோ? யோ ஒன்ன கொலை பண்ண சொல்லலையா? ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணி அவளை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுரு. அவளுக்கு நீச்சல் தெரியாது. நாம கொன்னதா யாருக்கும் தெரியாது. எல்லாருமே ஆக்சிடென்ட் நம்பிடுவாங்கப்பா. ஏதெங்கிலும் பிரச்சனை ஆயிட்டா ஈ ஆளுக்கு பேடி ஆகும். ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கு ஏத்த ஆளை வச்சு கரையத்த முடி. என்னையா யோசிக்கிற? நீ கைடு தானே? இந்த வேலைய பண்றதுக்கு ஆள் தெரியும்ல? நீங்க பறையின செய்ய ஒரு ஆள் உண்டு. அவன் பேரு பாஸ்கரானு. அவன் பண்ணி இதுதானே. நீங்க பைசா கொடுத்தா நீங்க சொன்ன மாதிரியே அப்படியே செய்யும். பைசா குறைச்சு கொஞ்சம் அதிக ஆகும். யோ எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆனா வேலை மட்டும் கரெக்டா முடியணும். ஏமாத்த நினைச்ச? ஐயோ தம்பி ஈ உள்ளிக்கு யாரையும் ஒண்ணும் ஏமாத்துது இல்லை. அதுவும் உங்களை முடியுமா? சரி சரி சரியா, உன் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியும். உன்னோட அக்கௌண்ட்ல இப்பவே பாதி அமௌண்ட்டை ஏத்திடுறேன். வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு வாயா, மீதி அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அட்வான்ஸ். யாரடா போன்ல? நீச்சல் தெரியாது. சந்தேகமே வராத மாதிரி ஆளை வச்சு ஆக்சிடென்ட் மாதிரி பண்ண சொல்லிருக்கேன். அவனும் பாஸ்கர்னு ஒரு ஆளை வச்சு காரியத்தை பண்றேன்னு சொல்லிருக்கான். கங்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறப்பா. புலிக்கு பிறந்தது பூனையாகாதுன்னு நீ நிரூபிச்சிட்டடா.
நாம வெளியில சுத்தினா எங்க மாட்டி போமேன்னு தான் அவனை செட் பண்ண. ஆனா நீ அவனை வச்சே கங்கா கதையை முடிக்க பிளான் பண்ணிட்ட. இத ஆக்சிடென்ட் மாதிரி பிளான் பண்ண பாரு, அதுதான் சூப்பர், அதுதான் ஹைலைட்டரா. அசத்திட்டடா. வெல் டன். கங்கா செத்துட்டான்னு நியூஸ் வரட்டும் பா, அதுக்கப்புறமா பாராட்டுங்க. ஐயோ, ஈ கொலகார பாஸ்கரி எவட உண்டானோ. இது வேறப்பா. பேங்க்ல அட்வான்ஸ் கிரெடிட் ஆயிருச்சே. பாஸ்கர் எவர உண்டாலும் ஈ உள்ளிக்கு கண்டுபிடிக்கும். பேங்க்ல அட்வான்ஸ் கிரெடிட் ஆயிருச்சே. பாஸ்கர் எவர உண்டாலும் ஈ உள்ளிக்கு கண்டுபிடிக்கும். ஈ பாஸ்கர் எவட போய் மச்சு, இப்பல ஜெயிலிருந்து வந்தேன். திருச்சுன்னு என்ன வெளில அடிச்சுட்டு போட் எடுக்கிறேன். நின்ன கொண்ட எத்தனை பிரச்சனை அறியும். ஆள்காருக்கு இவ்வளவு பயங்கர புத்தி மட்டா. நீ ஆறு பறஞ்சாலும் கேக்குறது எந்த ஒரு வேலை வந்திருக்கு. எந்த வேலை? நான் காணிச்சு தர ஒரு பொண்ணுல போட்டுன்னு வெள்ளத்துல தள்ளி விடணும். என்ன கண்டிட்டு தனிக்கு எந்தா தோணுது? வெள்ளத்தி தெள்ளி இடுந்தது தனிக்கு விளையாட்டு மாதிரி இருக்கா? இவிடுந்து போயக்க கிருஷ்ணா. நான் வெறுதா பறையில பாஸ்கர், பைசா தரும். ஈ ஆழத்திலிருந்து தப்பிக்க அவளால சாதிக்கல. ஏன்னா அவளுக்கு நீச்சல் அறியாது. உன்னை விளையாட சொல்லி கொலை பண்ண பறஞ்சாதான். ஓகே ஓகே, இந்த பிடிச்சோ டீல். ஓகே, ஆள் ஆறான. அவட நோக்கு. ஆரஞ்சு கலர் சாரியிலே அந்த பையன் பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணுத புதுசா கல்யாணம் ஆயது போல தோணுது. கொல்லாம் பறந்தது ஆரா? ஆ பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஆனோ? அதெல்லாம் நினைக்க வேண்டாம். வேலையை பினிஷ் செய்ய. எந்த மனசிலாயோ ரெண்டாள்லையும் வெள்ளத்தி தள்ளிட்டு பினிஷ் செய்யட்டே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆ பெண்ணை மட்டும் வெள்ளத்துல தள்ளிவிட்டா மதி. நல்ல மனசிலாய்க்க. காப்பாத்த ஆளுல சமய நோக்கி தள்ளிவிடும். ஆக்சன் ஆனது மாதிரி கேஸ க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா? சரி, நான் நோக்கிக்கோலாம். சரி, தந்தோ. கரெக்டா பண்ணிடு. போய்க்கும். ஓகே, நான் ஓட்டு எடுக்கலாம். ஆக்சன் ஆனது மாதிரி கேஸ க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா? சரி, நான் நோக்கிக்கோலாம். சரி, தந்தோ. கரெக்டா பண்ணிடு. போய்க்கும். ஓகே, நான் வரட்டா. ஓட்டு எடுக்கடா.
என்னங்க? சீக்கிரம் பாருங்க, அந்த மீன் பாருங்களே எப்படி துள்ளி குதிக்குது இல்ல. வாவ், படிச்சோனே கங்கா, சார் சார் அவளை காணோம் சார். நான் அவளை ரட்சப்படுத்தியா என்ன பாஸ்கர் கொல்லும். சார் யாரையாவது கூட்டிட்டு வாங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். தம்பி, நான் கரைக்கு போய் ஆரெங்கிலும் நீந்த அறையினவரை கூட்டி கொண்டு வரா. சார் நான் வந்தேக்கா, கூட்டி கொண்டு வரா.